Get ready for the dictation. 10 seconds. 5 seconds. Start. மாணவ செல்வங்களே, தன்னார்வலர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். இல்லம் தேடி கல்வி என்ற சிறப்பான திட்டத்தை உருவாக்கி இன்றைய நாள் செயல்படுத்த தொடங்கி இருக்கக்கூடிய பள்ளி கல்வி துறை அமைச்சருக்கும் கல்வித்துறையை சேர்ந்த உயர் அதிகாரிகளுக்கும் எனது மனப்பூர்வமான பாராட்டுதலை, வாழ்த்துதலை, நன்றியை தெரிவித்து கொள்ள விரும்புகிறேன். இல்லம் தேடி கல்வி என்பது சாதாரண திட்டம் அல்ல. எல்லா திட்டங்களையும் போல இதுவும் ஒரு திட்டம் என்று சொல்லிவிட முடியாது. இந்த திட்டம்தான் லட்சக்கணக்கான மாணவ மாணவியருடைய வாழ்விலே ஒளியேற்ற போகிறது. அதன் மூலமாக நூற்றாண்டு காலத்திற்கு அறிவின் உடைய வெளிச்சம் பரவ இருக்கிறது. மிக பெரிய கல்வி புரட்சிக்கு, மறுமலர்ச்சிக்கு இந்த இடத்தில் அடிக்கல் நாட்டப்பட்டிருக்கிறது. மிக பெரிய விஷயங்கள் எல்லாம் இப்படி சிறு சிறு அளவில்தான் தொடங்கப்பட்டது. சென்னை மாகாணத்தில் உள்ள மாநகராட்சி பள்ளிகளில் மாணவர்களுக்கு உணவளிக்கும் திட்டத்தை அன்றே கொண்டு வந்தவர்கள் நம் தலைவர்கள். இது போன்ற சிறப்பு பெறப்போகக்கூடிய திட்டம்தான் இந்த இல்லம் தேடி கல்வி என்கிற திட்டம். கொரோனா என்ற பெருந்தொற்று காலத்தில் அனைத்து தரப்பு மக்களும் பாதிக்கப்பட்டார்கள் என்று சொன்னாலும் அதிகமாக பாதிக்கப்பட்டது யார் என்று கேட்டால் நம்முடைய மாணவர்கள்தான். பள்ளிகளுக்கு வந்து கல்வி கற்று வந்த அவர்களை வீட்டுக்குள் முடக்கி விட்டது கொரோனா என்ற பெருந்தொற்று காலம். பள்ளிக்கூடம் என்ற பரந்த வெளியை பயன்படுத்த முடியாமல் வீட்டுக்குள் இருந்ததே குழந்தைகளின் மனதை பாதித்து விட்டது. அது அவர்களது படிப்பை, படிக்கும் முறையை, படிப்பில் இருக்கக்கூடிய ஆர்வத்தை குறைத்து விட்டது என்றே சொல்லலாம். இந்த பாதிப்பை சரிசெய்ய உங்கள் வீட்டுக்கு அருகிலேயே இதற்காக தனியாக இடங்கள் தேர்வு செய்யப்படும். ஒவ்வொரு நாளும் மாலையில் ஒன்று அல்லது இரண்டு மணி நேரம் சூழ்நிலைக்கேற்ப ஆசிரியர்கள் வந்து உங்களை படிக்க வைப்பார்கள். உங்கள் வீட்டிற்கு அருகிலேயே இதற்காக தனியாக இடங்கள் தேர்வு செய்யப்படும். தலைமை ஆசிரியர்களின் மேற்பார்வையில் தன்னார்வலர்களின் ஒத்துழைப்போடு இந்த திட்டம் தொடங்க போகிறது. பள்ளியோடு எங்கள் கடமை முடிந்துவிட்டது என்று கருதாமல் வீட்டுக்கும் வந்து உங்களுக்கு கற்றுத்தரக்கூடிய கடமையின் தொடர்ச்சிதான் இல்லம் தேடி கல்வி என்கிற திட்டமாகும். எப்போதுமே ஏதாவது ஒரு நெருக்கடி ஏற்பட்டால்தான் புதிய பாதை அதன் மூலமாக திறக்கும். அப்படி கொரோனா என்ற நெருக்கடியில் உதயமானதுதான் இந்த இல்லம் தேடி கல்வி என்ற திட்டமாகும். ஊரடங்கு காலத்திற்கு பிறகு மீண்டும் பள்ளியை நோக்கி வரும் மாணவர்களை ஆசிரியர்கள் இனிமையாக நடத்த வேண்டும். பாடம் நடத்துவதோடு மாணவர்களை பண்போடும் நடத்திட வேண்டும். கடந்த கால கசப்பை மறப்பதாக உங்களது கனிவு இருக்க வேண்டும். அதேபோல் மாணவ மாணவியரும் படிப்பில்
அதிக ஆர்வத்தை காட்ட வேண்டும். கவன சிதைவுகள் இருக்கக்கூடாது. கொரோனாவால் இழந்த காலத்தை ஈடுகட்ட அதிகப்படியான முயற்சிகளை மாணவர்கள் செய்தாக வேண்டும் என அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். பள்ளி நேரம் முடிந்த பிறகும் சில மணி நேரங்கள் மாணவர்களுக்கு பயிற்சிகள் தரப்போகிறோம். இதனை ஆசிரியர்களோடு சேர்ந்து தன்னார்வ தொண்டு நிறுவனங்களை சேர்ந்தவர்களும் செயல்பட முன்வந்திருக்கிறார்கள் என்பதை உங்களிடம் கூறிக்கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறேன். தனித்துவம் கொண்ட இந்த திட்டம் வகுப்பறையை பள்ளிகளுக்கு வெளியேயும் நீட்டிக்க செய்யும் மகத்தான முயற்சி. இத்திட்டம் மற்ற மாநிலங்களுக்கும் முன்னோடியாக இருக்க போகிறது. இந்த திட்டம் மாலை நேரத்தையும் பள்ளியாக மாற்ற போகிறது. வீடுகளில் படிக்கும் சூழ்நிலை இல்லாத பிள்ளைகளுக்கு பேருதவியாக இருக்கும். தன்னார்வலர்கள் படித்த இளைஞர்கள் மற்றும் ஓய்வு பெற்ற ஆசிரியர்களும் தங்கள் அறிவையும் அனுபவத்தையும் கொடையாக வழங்க விரும்பினால் அவர்களை இவ்வரசு வரவேற்கிறது. கல்வி ஒன்றுதான் நிரந்தரமான செல்வம். அத்தகைய கல்வி செல்வத்தை அனைத்து குழந்தைகளும் பெற வேண்டும். பள்ளிக்கும் இல்லத்துக்குமான இடைவெளி குறையும். இல்லங்களும் பள்ளிகள் ஆகும். பள்ளிகளையும் இல்லங்களாக நினைத்து மாணவ செல்வங்களே நீங்கள் பயனுற வேண்டும். நன்றி, வணக்கம்.